ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நான் எம்டியான ஒரு சன்ரைஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிலிக் கலர் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நான் அது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயிண்ட்டும் கொஞ்சம் மிச்சமாகும், அது மாதிரி ஈஸியாகவே நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டோட வாட்டர் வந்து நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக தான் அதில் வந்து ஒட்டும். கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாட்டிலுமே இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பென்சில் எடுத்து லைட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்னொரு கலர் அதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ப்ளூ கலரில் ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பாஞ்சில் ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கலர் பெயிண்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கலரை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பாட்டில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து குட்டி குட்டி பெட்டல் ஷேப்பில் வரைஞ்சி அதையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த பாட்டிலில் ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒட்டணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சென்டரில் இந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு சைடுமே ஒட்டிட்டேன். பேக் சைடில் வந்து நான் ஒட்டலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு இதே கலரில். ஸோ அந்த கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை வந்து ஒட்டி வச்சுட்டேன். பாட்டில் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது இல்லையா, அதில் வந்து நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த உள்ளன் திரட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இந்த பாட்டில் கிராஃப்ட்டை நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் இன்னொரு சின்ன பாட்டிலில் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் என்கிட்ட இருந்துச்சு, அதை அப்படியே சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுட்டேன். நீங்கள் ஸ்டிக்கர் தான் ஒட்டணும்னு இல்லை, நீங்கள் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஒட்டி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாட்டிலில் வந்து மேலே எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ரெட் கலர் நூலை ஃபுல்லாக நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாட்டிலில் சுற்றணும் இல்லையா, அதே மாதிரி சுற்றி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சென்டரில் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஸோ நான் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி ரெட் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து டாட் மாதிரி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா வார்னிஷ் அடித்தா தான் இதில் வந்து நல்லா பல பலன் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டில் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக இந்த கிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.